வணக்கம். இன்று எங்களுடைய அகில இந்திய எஸ்டிஆர் டி ஆர் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் சார்பில் இந்த மித்தியம் புயல் நிவாரணத்துக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட எஸ்டிஆர் மன்றத்தின் சார்பாக இந்த ஆர்கே நகர் பகுதியிலே, குறுப்புப்பேட்டை பகுதியிலே, இந்த எழில் நகர் பகுதியிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் தலைவர் தம்பி வாசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய லட்சிய திமுகவின் தலைமை கழக செயலாளர் துறை அவர்களே, வடசென்னை மாவட்ட கழகத்தின் வடசென்னை எஸ்டிஆர் மன்றத்தினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்களே, செயலாளர் சுரேஷ் அவர்களே, பொருளாளர் தம்பி சண்முகவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எஸ்டிஆர் மன்றத்தின் அன்பு தோழர்களே, குறிப்பாக சிம்பு பிரகாஷ் போன்றவர்களே, மணலி ஜெயபாண்டி, மணலி ஹரேஷ் மற்றும் எங்கள் இந்த பகுதியிலே வாழக்கூடிய மின்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய லக்கேஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதை மக்களுக்கு சரியான முறையில் எங்களோடு இந்த இரண்டு தினங்களாக இரவு பகலாக பாடுபட்ட அத்தனை எஸ்டிஆர் மன்றத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தர் பேர் என்னால் சொல்ல முடியல, ஒரு சதீஷா இருக்கலாம், ஒரு லக்கேஷா இருக்கலாம், ஒரு சண்முகவேலா இருக்கலாம், ஒரு சுரேஷா இருக்கலாம், எங்களோட பையன் கணேஷா இருக்கலாம், ஜெயபாண்டியா இருக்கலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த இதை மட்டுமே நீங்க பாக்குறீங்க, இது இல்லாம அது வந்து ஒரு மடிப்பாக்க ஏரியாவில், வேளச்சேரி ஏரியாவில், அந்த பகுதியில் ஒவ்வொருத்தன பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பகுதியிலையுமே போய் அந்த மழை நேரத்தில் நின்று ரெட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், மக்களை தன்னார்வத்தோட போட்டில் இந்த குறுக்குப்பேட்டை ஏரியாவில் பார்க்குறேன், இந்த ஐஓசி அந்த பகுதியில் பார்க்குறேன், எழில் நகர் பகுதியில் பார்க்குறேன், இந்தி ஏரியாக்கு பக்கத்தில் பார்க்குறேன், அங்கே இருக்கக்கூடிய லாலகுண்டா பகுதியிலையாக இருக்கட்டும், பாரத்தேற்றை பக்கத்துலையாக இருக்கட்டும், மூலபத்திரமா இருக்கட்டும், எல்லா ஏரியாவுலையும் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அங்கே இறங்கி நின்று வேலை செஞ்ச எங்களுடைய எஸ்டிஆர் மன்றத்து தோழர்களுக்கும் அவருடைய அபிமானிகளுக்கும் முதல்ல ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். இப்போ பெங்களூர்லேருந்து அங்கேருந்து ரசிக மன்றத்தின் சார்பாக மக்களுக்கு, சென்னையில் வாழக்கூடிய மக்களுக்கு பிரெட்டையும் அதையும் எடுத்துட்டு வந்து அதை கொடுக்கும் நினைச்ச அந்த பெங்களூர் கர்நாடகத்து எஸ்டிஆர் மன்றத்தை தோழராக இருக்கட்டும், இதை இப்ப அந்த கிருஷ்ணகிரியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய மதன் எல்லா பொருளையும் கொண்டு வருது, எவ்வளவு பேர் அத்தனை அவ்வளவு பேருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு இதாக தான் நான் இன்னைக்கு வந்து இப்ப சொன்னாங்க அங்கேருந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு நீங்க கொடுத்துட்டு நீங்க அப்படியே மத்தெல்லாம் மற்றவங்க பார்த்துவாங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்ன வாழ வச்ச இந்த மக்கள், என்னை மட்டுமல்ல, நான் என் குழந்தைகளோட நிலையில் என் பையனை தூக்கி வளர்த்த என்னுடைய நான் டிஆர்னு சொன்னா என் மகன் எஸ்டிஆர் சிம்புவுக்கு இவ்வளவு தெம்பு ஊட்டி ஒரு பத்து தலையா ஒருதலை ராகத்தில் வந்த இந்த டி ராஜேந்திரோட பையன், நான் ஒருதலை ராகத்தில் உதயமானது ஒரு தலைன்னு சொன்னா இன்னைக்கு என்னோட பையன் பத்து தலை வரைக்கும் அவன் தலை தூக்குவதற்கு காரணமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனோட ஒரு சிறிய அடையாளமா தான் இது பண்றமே தவிர இதை கூட பண்றதுக்கு காரணம் இங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னுடைய பிஆர்ஓ சதீஷ் சொன்னதும், ராமஜெயத்துக்கிட்ட சொன்னதும், நம்மளோட குரல் டிவி மோகன்கிட்ட சொன்னதும், நம்ம மீடியா அத்தனை பேரும் நீங்க வந்து இங்க வந்தீங்க பாருங்க, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது எதற்காக நன்றி கடன் பட்டிருக்கேன்னா, என் முகத்தை நீங்க வெளிச்சத்தில் எடுத்துக்கொண்டு போய் விளம்பரப்படுத்திருக்கா இல்ல, இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு ஆட்ட ஓட்டுநர்கள், அத்தனை வண்டி வாகனம் எல்லாமே பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இதை பார்க்கும்போது யாராருலாம் இந்த மழையில கஷ்டப்பட்ட மக்களுக்கு எல்லாம் தங்களால இயன்ற உதவிகளை செஞ்சாங்களோ, ஓடோடி போய் கரண் நீட்டினாங்களோ, ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரே ஒரு 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 பிரெட் கொடுத்திருந்தா கூட ஒரு
ஒரு மக்களுடைய சார்பாக கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டா அன்னாலி ஒரு காலத்தில் நான் முன்னாளி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒவ்வொரு மக்கள் அந்த அந்த மக்களுடைய இந்த வாடிய முகத்தை பார்த்துருந்த அரிசி பைய கொடுத்தன அந்த முகத்துல பார்த்த அந்த சந்தோஷத்தை விட உலகத்துல வேற கூட பெரிய சொத்தே கிடையாது. நான் இங்க அரசியல் பேசுறதுக்கெல்லாம் வரல. நான் கையால இந்த அரிசி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா அந்த முகங்களை பார்த்தேன், அந்த முகங்களை தரிசிச்சேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா மறைந்து விட்டு பேரறிஞர் அண்ணா சொன்னாருன்னா அது எவ்வளவு பெரிய உண்மையான வார்த்தை. ஏன்னு கேட்டா எனக்கு எல்லாமே எனக்கு இறைவன் தான். உலகத்துல எல்லாமே கடவுள், கடவுள் உருவாக்கின காலம், அந்த காலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கர்மா, அந்த காலத்தை கையில வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டம், அதை மீறி எதுவுமே இல்லை. அந்த கட்டத்தை வச்சதுனால சொல்றேன், இவ்வளவு பெரிய மழை வந்து இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா நான் யாருகிட்ட கேக்குறேன்னு சொன்னாக்கா மக்களுடைய குறைய தீருங்கன்னு ரெண்டு பேர்கிட்ட தான் கேட்க முடியும். நம்பர் ஒன் படைச்ச ஆண்டவன்ட்டு கேட்கலாம், அடுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவர்களை கேட்க முடியும். இதுதான் உண்மை. இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா என்னன்னா நான் இங்க வந்து எனக்கிட்ட தயவு செய்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நான் யாரையும் திட்டி தீக்கிறதுக்கு இங்க வரல. மழை வானம் அந்த வான்மணி கொட்டோ கொட்டோன்னு கொட்டி தீத்துருச்சு. இதுக்கு மேல பெய்ஞ்சிருந்தா தாங்காது. 1985 85 நான் சொல்றேன், 15-16 வருஷம், இப்ப 23, இந்த 37-38 வருஷத்துக்கு மேல இவ்வளவு கொட்டோ கொட்டோன்னு கொட்ட மழையை என்னுடைய அனுபவத்தை நான் இப்பதான் பாக்குறேன். இது இதுக்கு மேல மழை மிதந்தது பல வீடு, பிடி பிதுங்கி நின்றது நம்மளுடைய நாடு தமிழ்நாடு. அந்த பின்னில் இருந்து கொட்டக்கூடிய வான்மழை போட்டது இப்படி ஒரு பெரும் கோடு. அம்மா வான்மழையே போதும், எங்களுடைய அன்னை பூமி தாங்காது, எங்களுடைய சென்னை பூமி தாங்காது. நான் இந்த நேரத்தில் உடனே நான் இப்ப கூட எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்த இந்த சூழ்நிலையில நான் போய் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வந்து பரிபூர்ண நலன் பெற்ற பிறகு எங்க இந்த கொடுக்கப்பட்ட ஏரியாலேயே, இந்த கண்ணகி நகர் பகுதியிலேயே, இந்த எழிநகர் பகுதியிலேயே மக்களுக்காக இறங்கி நின்று வேலை செய்ய செஞ்ச சண்முக வேலா இருக்கட்டும், எங்க ரசிகர் மன்றத்து சுரேஷா இருக்கட்டும், அத்தனை பேர் நம்ம பேர் சொல்ல விரும்பல, அந்த பயல்களோட உணர்வு மின்டி ஏரியால மூலகுத்திரம் பகுதியா இருக்கட்டும், என்ன பூங்கா நகர் தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய 42 புளியந்தோப்பு பகுதியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி மக்களும் எங்களுடைய மன்றத்து தோழர்கள். இதை தான் நான் விரும்புறேன். மன்றத்து தோழர்கள் சொல்லிட்டு படத்தை படம் வந்த உடனே பாலாபிஷேகம் பண்றது தேவையில்லை. ஏழை எளிய மக்கள் பசிச்ச பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மையான மன்றம். எங்களுடைய மன்றத்து பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் சிலம்புக்கு ஃபாதர், என் மன்றத்து தோழர்களுக்கு நான் காட் ஃபாதர்ங்கிற முறையில் ஒண்ணு சொல்றேன். இது வெறும் ரசிகர் மன்றமா இருக்க கூடாது, இது மக்களுடைய பணியாற்றக்கூடிய நலமன்றங்களாக இருக்க வேண்டும். மக்கள் நலன் இப்ப பாத்தீங்க, அந்த மக்கள் நின்று அவர்களுக்கு வந்து பொறுப்பா அந்த இதை எடுத்து கொடுக்கறது, ஏதோ போஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வரல, அந்த மக்களுக்கு பொறுப்பா அந்த மக்களோட அந்த சிரிப்பை பார்த்து அந்த உணர்வை பார்த்து எப்படி எல்லாம் வாடி இருப்பாங்க. அன்னைக்கு அந்த கொற்ற மழையில எத்தனை பேர் தன்னுடைய வாகனத்தை ஆட்டோ ஓட்டுறத, எத்தனை பேர் இஎம்ஐ கட்டணும், எத்தனை பேருடைய பைக்கு போயிடுச்சு, எத்தனை பேரோட வாகனம் போயிடுச்சு, இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு மனசு பதப்பிச்சுது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இந்த இதுல போக கூடாது, இது கூட கொடுக்க வேணாம், என் தம்பி வாசு வச்சு விட்டு கூட நான் கொடுத்துருக்கலாம், உறுப்பினரா இருந்தப்ப கொற்ற மழையில கடுத்து மட்டும் தண்ணி இருந்தப்ப நடந்து போய் என் மக்களுக்காக குப்ப லாரியில போய் ஏறி கூட போய் நான் நிவாரணம் பண்ணேன். அந்த நிவாரணம் பண்ண முறையில இந்த மிச்சாம் போயில இன்னைக்கு நிவாரணத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய வந்திருக்கப்ப ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு போறேன். என்னன்னா அரசியலா இதை சொல்லல, சொன்ன பாருங்க, நான் யாரையும் திட்டி தீக்கிறதுக்கு இங்க வரல, மழை ஏற்கனவே கொட்டி தீத்துருச்சு. ஒன்னு ஒண்ணு சொல்றேன், யாரு மேல குறை சொல்லியும் புண்ணியம் இல்லை. ஆண்டவா கர்த்தரே எல்லாமல்ல ஈசரே இயேசுவே பிரைஸ் அல்லாட் அல்லேலூயா
இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் எல்லா இறைவன் கர்த்த இறைவனை ஏக இறைவனை பார்த்து சொல்றேன் மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுடைய நலனுக்காக நான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் முன்னால் சட்டமன்ற உறுப்பினரா இருந்த அப்படி எல்லாம் நான் வரலங்க நான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் நாங்க கொடுத்த இந்த அரிசியில போய் வீட்டுல போய் அவங்க சோறாக்கி திங்கும் போது இந்த அரிசி நாங்க கொடுத்தோம் ஒவ்வொரு புடி அரிசி யாரு அள்ளி கொடுத்தாங்களோ யாரு உதவி செஞ்சாங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்றேன் மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்றேன் ஏன்னு கேட்டா நான் 1980 ஒருதலை ராகம் எடுக்க வந்தப்ப அன்னைக்கு இருந்த சென்னை வேறங்க அன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா நான் ஆக்கப்பூர்வமா பேசுறேன் அன்னைக்கு சென்னையில இருந்த ஜனத்தொகை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்ன அன்னைக்கு பாத்தீங்கன்னா இருந்த கட்டடம் ஏதாவது